ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கருப்பு கவுனி அரிசியை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறலாம். கருப்பு கவுனி அரிசி, இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு அரிசி. பண்டைய காலத்திலெல்லாம் இது மன்னர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு அரிசியாக இருந்தது. சாதாரண ஏழை மக்கள் வந்து இது சாப்பிட முடியாது, ஏன்னா இது வந்து பேன் பண்ணியிருந்தாங்க அந்த கிங்ஸ் எல்லாம். ஏன்னா இது ஒரு ரிச் ராயல் ஃபுட்டாக மட்டுமே பார்க்கப்பட்டது. அந்த மருத்துவ குணங்கள் எல்லாமே வந்து அந்த மன்னர்களுக்கு மட்டுமே கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருந்தனால சாதாரண மக்கள் வந்து இதை சீக்கிரமாக அவ்வளோ ஈஸியாக வாங்கிட முடியாத ஒரு நிலைமை இருந்தது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்கிது. நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இந்த அரிசியை சாப்பிட்டா நிறைய நோய்கள் கூட குணமாகுது. இதை பற்றி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்திருக்குது, இதை எல்லோரும் யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதில் எப்படி நம்ம ஸ்வீட் பண்ணுறதுங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த அரிசி வந்து நம்ம நார்மலாக சமைக்கிற அரிசி மாதிரி சீக்கிரம் வேகாது. இதை வந்து நம்ம 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கரில் வந்து ஒரு 6-7 விசில் அடிக்க விட்டால் தான் இது கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அப்போ தான் அது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இந்த பிளாக் ரைஸை நம்ம 8 ஹவர்ஸ் ஊற வைக்கணும். நல்லா ஊறினதுக்கப்புறம் தான் இது குக் பண்ண முடியும். நல்லா இந்த ரைஸை வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியிலேயே ஊற வச்சிட்டிங்கன்னா அதே தண்ணியிலேயே எடுத்து குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது 8 ஹவர்ஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம குக் பண்ணிட வேண்டியதாங்க. இப்போ நல்லா குக் ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் மசிச்சு விட்றேன். அதை விட கொஞ்சம் கூட சுகர் ஆட் பண்ணிக்கிறாங்க. நம்ம கவுனி அரிசி எடுத்த பவுல்லையே கொஞ்சம் கூட சுகர். கொஞ்சம் ஏலக்காய் பவுடர். கொஞ்சம் தேங்காய் பூ. அப்புறம் கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு சால்ட். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான். ரொம்பவும் ஈஸியான, டேஸ்டான, ஹெல்த்தியான கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி.